வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி, நம்ம இது வரைக்கும் எம்எஸ் எக்ஸல்னுடைய பேசிக் திங்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு வரோம். இந்த எக்ஸல் பேசிக் திங்ஸில் இந்த வாரம் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா, இன்சர்ட் அண்ட் டிலீட் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஆல் ரைட், நல்லா கவனிங்க. எக்ஸலில் நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை புதுசாக ரோ அண்ட் காலம் தேவைப்படுது அப்படின்னா, ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலம் தேவையில்லை அப்படின்னா டிலீட் பண்ணுறதுக்கு கூடியான டிலீட் ஆப்ஷனும் ஹோம் டேப்பில் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே, இன்சர்ட் அண்ட் டிலீட் ஆப்ஷன் ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நார்மலாக ஏதாவது காலமை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் செலக்ட் பண்ணுற ஒரு காலமை, அப்போ நீங்கள் டிலீட் பண்ணும்போது அந்த காலம் அப்படியே டிலீட் ஆயிரும். பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுறேன், அந்த காலம் அப்படியே டிலீட் ஆயிடுச்சு. இதே நீங்கள் ஒரு ரோவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் ரோவை செலக்ட் பண்ணுறேன், ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ அப்படியே டிலீட் ஆயிரும். ஓகே, இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல் மட்டும்தான் டிலீட் ஆகும். அதே மாதிரி தான் நார்மலாக நீங்கள் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஒரு காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு புதுசாக ஒரு காலம் இன்சர்ட் ஆகிருக்கு. இல்லை ஒரு ரோவை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ரோ இன்சர்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ரோவை இன்சர்ட் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நியூ ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு செல்லை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்சர்ட் கொடுக்கும்போது புதுசாக ஒரு செல் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு செல்லு மட்டும்தான் இன்சர்ட் ஆகணும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா மாணவர்களே, நம்மளுக்கு ஒரு செல் மட்டும்தான் இன்சர்ட் ஆகிருக்கு. சரி மாணவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்சர்ட் பண்ணுறதும் சரி டிலீட் பண்ணுறதும் சரி ரெண்டுமே ஈஸி தான். ஆனால் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செலெக்ஷனை பொறுத்து தான் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். சரி மாணவர்களே, இன்றைக்கி நம்ம எம்எஸ் எக்ஸலில் இன்சர்ட் மற்றும் டிலீட் பண்ணுற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்னா, இந்த காணொலியுடன் நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கையும் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் இருக்கும் கேள்விக்கு பதில் அளிங்க. பதில் அளிச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப வேண்டாம். செய்து முடித்த மாணவர்கள் உங்கள் நேமை கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் லிஸ்ட் டவுன் பண்ணால் மட்டும் போதும். நன்றி மாணவர்களே.